அக்டோபர் 18 1972 எம்ஜிஆர் ரசிகர் மன்றமாக இருந்த அந்த ரசிகர் மன்றம் அண்ணா திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரோடு கட்சி ஆரம்பமாகிறது. ரசிகர்கள் அனைவருக்கும் அந்த நாளில் ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது. உங்கள் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை இன்றோடு அண்ணா திமுக என்று நீங்கள் பெயர் மாற்றம் செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு. இதை கோலாகலமாக கொண்டாடிய ரசிகர்கள் தலைவர் அண்ணா திமுக என்ற கட்சி பெயரை அறிவிப்பு செய்துவிட்டார் என்று சில ரசிகர்கள் அதனுடைய கொடியாக சில கொடிகளை பறக்க விடுகின்றார்கள். மேலே கருப்பு, கீழே சிவப்பு, இரண்டுக்கு மத்தியிலே நடுவிலே தாமரை, இப்படியான ஒரு கொடியை அவர்கள் பறக்க விடுகின்றார்கள். ரசிகர்கள் உருவாக்கிய மேலே கருப்பும் கீழே சிவப்பும் இருக்கக்கூடிய இந்த வடிவமைப்பு எம்ஜிஆரை கவர்ந்தாலும் நடுவிலே இருந்த தாமரை எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை. உடனே தாமரையை அகற்றிவிட்டு அங்கே அண்ணாவுடைய படத்தை சேர்த்துவிட்டு நம்முடைய கொடியாக இதுதான் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் எம்ஜிஆர். பிறகுதான் அந்த கொடியை மக்களுக்கு அறிவிப்பும் செய்தார். அரசியல், சினிமா, பொழுதுபோக்கு நிகழ்வுகளை, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.